கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், பக்கம் 2, 2வது பேரா. இவ்வுலகில் தவித்து வேதனைப்படுகிற சிருஷ்டியானது அனைத்து உயிர்களும் ஒரு பொற்காலத்துக்காக இயங்கி நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் யெகோவாவின் கிருபையுள்ள நோக்கங்களை பற்றி அறியாதவர்களாக வெறுமனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொற்காலத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் அக்காலத்தில் நிஜமாக நடக்க போவதை காட்டிலும் மிக மிக அற்பமான எதிர்பார்ப்புகளாகும். மாபெரும் சிருஷ்டிகர் ஏற்படுத்தவிருக்கும் கொடுமையான பதார்த்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அடங்கிய விருந்தானது அவர்களை மிகுந்த ஆச்சரியத்துக்கு உட்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் நியாயமாக எதிர்நோக்குவதையும் விட மகா மேன்மையானதும் அபரிமிதமாகவும் இருக்கும். எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மேலான தேவனுடைய அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவைகளை பார்த்து பிரமிக்கும் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு அவர் விளக்கி கூறும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசையா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள் என்று விளக்குகிறார். ஏசையா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி